தமிழ் உங்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, நான் பேசிட்டு வந்துடுறேன். இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். இவர் தான் கனடா நாட்டுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. இவருக்கும் இந்த தொகுப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த தொகுப்பை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளில் கனடா 8வது இடத்துல இருக்கு. இந்தியர்களுடைய பண்பாட்டையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் கொண்டாடுற நாடுகளில் கனடாவும் ஒன்று. அதுக்கு சென்றா பல நிகழ்வுகள் சொல்லலாம். குறிப்பாக இந்திய அரசு சார்ந்த பொது விழாக்கள், பண்டிகை காலங்களில் கனடா அரசாங்கத்தினுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வெள்ளூர்னு ஒரு ஊருக்கு பேரும் இருக்கு. இந்த ஊருக்கு பேர் 18ஆம் நூற்றாண்டிலே வச்சுருக்காங்க. அது எப்படி, அறிவியல் வளராத காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற வெள்ளூர்ன்ற ஒரு ஊரோட பேர் இந்த ஊர்லேயும் சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அப்போது தமிழர்கள் 18ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே வாழ்ந்திருக்காங்களா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருது. சரி, இந்த கேள்வியோடு நிற்காம அந்த இடம் இருக்கா, அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத நேரடியாக போய் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய கேட்ட ஆரம்பித்தேன். முதல்ல வெள்ளூர்ன்ற ஒரு இடம் நிஜமாகவே கனடாவில் இருக்கா இல்லை நம்மளை யாராவது ப்ராங்க் பண்ணுறாங்களான்னு நினச்சிட்டு மேப்பில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நான் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்பவும் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளூருக்கு போயிட்டுருக்கோம். என்னடா இவன் கனடாவில் தான் இருந்தான், அதுக்குள்ளே எப்படி வெள்ளூருக்கு போகிறான் அப்படின்னு நினைக்கலாம். இங்கேயும் வந்து வெள்ளூர்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் போகாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் தமிழர்கள் இருந்திருக்கலாம், அதனால தான் அந்த பிளேஸ்க்கு வந்து வெள்ளூர்னு வந்து பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 1800களில் அந்த பேரை முதல் முதல்ல வெள்ளூர்னு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சஜஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கு பேரும் வச்சுருக்காங்க. இந்த பேர் காரணத்தை ஆராய்ச்சி பார்த்தோம்னா, அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வில்லியம்ஸோட படைகள் வெள்ளூரை கைப்பற்றியதன் காரணமாக அந்த வெற்றியை பறைசாற்றும் விதமாக தமிழ்நாட்டில் இருக்கிற வெள்ளூர்ன்ற அதே பெயரை கனடாவையும் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. என்ன ஒரு ஆச்சரியம், 40 நிமிஷத்தில் கனடா டு வெள்ளூர். பாவ், இதுதான் அந்த வெள்ளூர் வில்லேஜ். வெள்ளூர் வில்லேஜ் கேட்கும் போதே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து இந்த வெள்ளூர்ன்றது வந்து ஒரு பெரிய ஊராக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஊருக்கே வந்து வெள்ளூர் வில்லேஜ்னு தான் பேர். இந்த வெள்ளூர் வில்லேஜில் வந்து சூரியவம்சல படத்தில் வர மாதிரி சக்திவேல் கன்ஸ்ட்ரக்ஷன், சக்திவேல் ஹாஸ்பிட்டல், சக்திவேல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த வெள்ளூர் வில்லேஜை வச்சு கம்யூனிட்டி சென்டர், லைப்ரரி, எனக்கு தெரிஞ்சு இன்னும் பஸ் ஸ்டாண்டு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் நான் போய் பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். கடைசியாக இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க, இது ஒரு பஸ் ஸ்டாப், வேலூரோட மெயின் பஸ் ஸ்டாப். லாக்டவுனுன்றதுனால இந்த ஊரில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால நான் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இது உண்மைதான், வெள்ளூர்னு ஒரு ஊர் இருந்திருக்கு, இப்போவும் இருக்கு. சரி, இந்த தொகுப்போட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்திய அரசாங்கம் சார்ந்த பொது விழாக்களை கனடா அரசாங்கம் எப்படி கொண்டாடுது அப்படின்றது தான் அடுத்ததை பார்க்க போகிறோம். கனடாவோட அடையாளம்னு சொல்லக்கூடிய நயாகரா நீர்வீழ்ச்சி மேலே இந்திய அரசு சார்ந்த பொது விழாக்களான குடியரசு தினம், சுதந்திர தினத்தன்னைக்கு நயாகரா நீர்வீழ்ச்சி மேலே இந்தியாவோட மூவர்ண கொடிகளோட வர்ணங்களை நீரின் மேலே பாய்ச்சி இந்தியர்களை ரொம்பவும் அதிகமாக பெருமைப்படுத்துது. இந்த நிகழ்வானது 15 ஆகஸ்ட் 2017 இந்தியாவின் 70வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தொடங்கப்பட்டது. இதை கண்ணால் பார்த்த எங்களால் இந்த பாட்டை படாமல் இருக்க முடியாதுங்க. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். அடுத்ததா, பண்டிகை காலகட்டங்களில் இந்தியர்களை குறிப்பாக தமிழர்களை எப்படி பெருமைப்படுத்துது இந்த கனடா அரசாங்கம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்டிகைன்னு சொன்னாலே பெரிய அளவில் கொண்டாடப்படுற பண்டிகைகளில் தீபாவளியும் ஒன்று. என்னதான் இந்தியர்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் ஒரு நாட்டோட பண்டிகையை மற்ற நாடு கொண்டாடணும்னு பெரிய அவசியம் இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்கா தீபாவளிக்குன்னு ஒரு பிரத்யேகமான அஞ்சல் தலையை இந்தியா போஸ்ட் மற்றும் கனடா போஸ்ட் இணைஞ்சி 2017 அக்டோபர் 17 ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட பிரதமர் இந்திய மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்தையும் சொல்கிறாருன்னு கேட்டாலே புல்லரிக்குதுல்ல. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பண்டி சோர் திவஸ். Today, people in Canada and around the world will come together to celebrate the Festival of Lights. On behalf of our family, Sophie and I wish everyone celebrating a happy Diwali. அட என்னப்பா இவரே சும்மா எல்லாரும் சொல்ற மாதிரி பேச்சுக்கு ஒரு வாழ்த்து தானே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாருன்னு பார்த்தா எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் ஹாப்பி தீபாவளின்னு டிஜிட்டல் போர்டில் டிஸ்பிளே பண்ண வச்சு இந்தியர்களை அசர வச்சிட்டாரு. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நாங்களாம் இந்தியாவிலேருந்து பட்டாசு வெடிப்போம், நீ வெடிப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட. கனடா நாட்டிலையும் பட்டாசு வெடிக்க இந்தியர்களுக்கு அனுமதி உண்டு. அனுமதிக்கப்பட்ட இடங்கள் குறிப்பாக இந்து கோயில்கள் பூங்காக்களில் 2 முதல் 3 மணி நேரத்திற்கு எவ்வளோ வேணுமா அவ்வளோ வெடிக்கலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி. அடுத்ததாக தமிழர்களுடைய பாரம்பரியம் மிக்க பொங்கல் பண்டிகை எப்படி கனடா நாடு கொண்டாடுது அப்படின்றத பார்க்கலாமாங்க. ஒரு நாட்டோட பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுற பண்டிகையை மற்ற ஒரு நாடு கொண்டாடுறது எப்படி பெரிய ஆச்சரியமான ஒன்றோ அதைவிட பெரிய ஆச்சரியம் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் கொண்டாடுற ஒரு பண்டிகையை இன்னொரு நாடு கொண்டாடுறது தான். அப்படி கொண்டாடப்படும் பண்டிகைகளில் தமிழர்களின் பொங்கல் பண்டிகை தனிச்சிறப்பு வாய்ந்தது. கொண்டாடப்படுவது மட்டும் இல்லாமல் தமிழ் மரபு திங்கள்னு ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு தமிழர்களுடைய மீசையை 2 இன்ச்சு சேர்த்து முறுக்க வச்சிருக்கு இந்த கன்னட அரசாங்கம். பாஸ் நீங்கள் போய் எங்கே வேணுமோ பணைய வைக்கலாம், அவங்க ஊர்க்காரங்க வைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேட்டால் அந்த ஊர்க்காரங்க இல்லை பாஸ், இந்த ஊர் பிரதமர் தான், முதல் வரிசையில் நின்று பொங்கலே செய்வார்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் வேஸ்ட் சட்டையில் மாப்பிள்ள மாதிரி இருப்பார். Today I'm in Markham, Ontario at Bill Hogarth Secondary School celebrating Thai Pongal. And it's January, so we're also marking Tamil Heritage Month in Canada. C'est le mois du patrimoine tamoul au Canada. This is a time to recognize the important contributions Tamil Canadians make to the success and prosperity of our country. Thai Pongal is a time of celebration, joy and community. And on behalf of our family, Sophie and I wish everyone celebrating a joyful harvest festival. Sophie et moi souhaitons un joyeux festival de la récolte à tous ceux qui le célèbrent. Inya Pongo, Nalvaz Tukal. 1, 2, 3. இப்போ புரிஞ்சுருக்கோம் நான் ஏன் கனடா நாட்டோட பிரதமரை இந்த தொகுப்போட ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன்னு சொல்லிட்டு. சரி இந்த தொகுப்போட இறுதிக்கட்டுக்கு வந்துட்டோம். இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களோடையோ இல்லை நிகழ்வுகளோடையோ இல்லை தொகுப்புகளோடையோ அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கண்டபடி உரைச்சுற்றும் தினேஷ். ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. கண்டபடி ஊரை சுத்தலாம் 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 கண்டபடி கண்டபடி ஊரை சுத்தலாம் சுத்தலாம்.